இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நகைக்கடையில் மோதிரம் வாங்குவது போல நடித்து 2.5 சவரன் நகையை கொள்ளையடித்த வட மாநிலத்தவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வடங்கச்சேரி சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடையில் வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் குழந்தைக்கு மோதிரம் வாங்க வந்துள்ளனர். இதனையடுத்து கடை ஊழியர்கள் அவர்களிடம் மோதிரங்களை காண்பித்து கொண்டிருந்தனர். அப்போது கம்மல், லாக்கெட் போன்ற 2.5 சவரன் தங்க நகைகளை நூதன முறையில் அவர்கள் திருடிச் சென்றனர். இதையடுத்து நகைகளை சரிபார்த்தபோது 2.5 சவரன் நகைகள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். கடையின் உரிமையாளர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தார். அப்போது குழந்தைக்கு மோதிரம் வாங்க வந்த இருவர் நகைகளை திருடிச் சென்று இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து உரிமையாளர் புகாரளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ், நிஷாந்தி தம்பதியருக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் ஆரோக்கியதாசின் வீட்டுக்கு வந்த பெண் ஒருவர் குழந்தைக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள திட்டங்களை வாங்கி தருவதாக கூறி தாய் மற்றும் குழந்தையை தீநகருக்கு ஆட்டோவில் அழைத்து சென்று உள்ளார். அப்போது பால், பிஸ்கட் வாங்கி வருவதாக கூறி குழந்தையை அப்பெண்ணிடம் ஒப்படைத்து விட்டு நிஷாந்தி கடைக்கு சென்று உள்ளார். இதனையடுத்து திரும்பி வந்து பார்த்தபோது அப்பெண்ணும் குழந்தையும் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நிஷாந்தி கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.